மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மத்திய அரசை கண்டித்தும் 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தினைச் சேர்ந்த 124 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களை தனியார் மண்டபத்திற்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்றதாக தெரிகிறது. இந்நிலையில் அவர்களுக்கு மதியம் 3 மணி வரை உணவு வழங்காததால் முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து தரமற்ற உணவுகள் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே மீண்டும் முழக்கங்களை எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்த தொழிற்சங்கத்தினரை காவல்துறையினர் விடுவித்தனர். கர்நாடக மாநிலத்தில் குரங்கு காய்ச்சல் அதிக அளவில் பரவி வருவதால் சேலத்தில் உள்ள தமிழக கர்நாடக எல்லையான காரைக்காட்டில் மருத்துவ குழுவினர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வருபவர்களை பரிசோதனை செய்ய மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து எல்லைப் பகுதியான காரைக்காடு சோதனை சாவடியில் கர்நாடகாவிலிருந்து வரும் வாகனங்களை நிறுத்தி பயணிகளுக்கு குரங்கு காய்ச்சல் அறிகுறி இருக்கிறதா என்று மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்கின்றனர். தேனியில் அரசு பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக சென்ற பிரபல பிரியாணி உணவக உரிமையாளர் 500 மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பிரியாணி வழங்கினார். கோடி அருகே உப்புக்கோட்டை கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சேலம் தனியார் பிரியாணி உணவக உரிமையாளர் தமிழ்செல்வன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். தமது உணவகத்திலிருந்து பிரியாணியை கொண்டு வந்து மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் கிராம மக்களுக்கும் வழங்கினார். பள்ளிக்கூட பறவைகள் எல்லாம் கஞ்சாவை நஞ்சாக எண்ணுங்கள் என பாடி காணொலி வெளியிட்ட பெண் காவலரின் விழிப்புணர்வு பாடல் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. சென்னையை ஆவடி காவல் ஆணையரகத்துக்குட்பட்ட காவல் நிலையத்தில் 2 நிலை காவலராக பணிபுரியும் சசிகலா போதையில்லா தமிழகம் எனும் திட்டத்தை வைத்து விழிப்புணர்வு பாடலை வெளியிட்டுள்ளார். தஞ்சை புது ஆற்று பகுதியில் செத்து மிதக்கும் ஆயிரக்கணக்கான மீன்களால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதாக புகார் எழுந்துள்ளது. 20 கண் பாலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆற்றில் மீன்கள் செத்து மிதப்பதாக தெரிவிக்கும் பொதுமக்கள் சிலர் செத்த மீன்களை விற்பனைக்காக எடுத்துச் செல்வதாக தெரிவிக்கின்றனர். இதனை உடனே அதிகாரிகள் ஆய்வு செய்து தடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைத்து கூட்டத்திற்கு குடும்பத்துடன் வந்திருந்த விவசாயி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இலவச மின்கம்பங்களை பாஜகவினர் சேதப்படுத்தியதாக பெருமாளப்பள்ளியைச் சேர்ந்த விவசாயி தேவராஜ் குற்றம் சாட்டினார். மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 11 இருசக்கர வாகனங்கள், 138 கிராம் தங்க நகைகள், 284 கிராம் வெளிப்பொருள்கள் உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கர்நாடக எல்லைப்பகுதி மற்றும் காவல் நிலைய எல்லைப்பகுதிகளில் திருட்டுச் சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 5 பேரும் பூட்டப்பட்ட வீடுகளில் புகுந்து பொருள்களை திருடிச் சென்றது காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் காட்டு யானை தாக்கி மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் பலியான மூதாட்டி அருகில் உள்ள ஊமப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பாப்பாமாள் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து மூதாட்டி உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருத்தணி முருகன் கோவிலில் குரங்குகள் தொல்லை இருப்பதாகவும் அவற்றை பிடித்து வனப்பகுதியில் விடவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. மலைக்கோவில் வளாகம், தேர்வீதி மற்றும் கோவில் உட்புறத்தில் உள்ள கொடிமரம், பொதுவழி மற்றும் சிறப்பு தரிசன வழி உள்ளிட்ட இடங்களில் 70க்கும் அதிகமான குரங்குகள் தொடர்ந்து சுற்றி வருவதாக கூறப்படுகிறது. இந்த குரங்குகள் கோவிலுக்கு பக்தர்கள் எடுத்து வரும் பொருட்களை பறிக்க துரத்தி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் மஞ்சு விரட்டு போட்டிகளில் சீறி பாய்ந்து பல்வேறு பரிசுகளை வென்ற காளை உடல் நலக்குறைவால் உயிரிழந்தது. அக்ராவரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் வளர்த்து வந்த ஸ்டார் வீராராணி என்ற காளை கடந்த 16ஆம் தேதி உடல் நலக்குறைவால் உயிரிழந்தது. இந்நிலையில்
காளைக்கு பலவித உணவுகளை படைத்து இளைஞர்கள் இறுதிச் சடங்கு செய்தனர்.